ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆடுகளம் சேனல். ஃபுட்பால் கேமில் ஒவ்வொரு பொசிஷன்லையும் இருக்கிற பிளேயர்ஸில் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் யாருன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, அந்தந்த பொசிஷனில் பெஸ்ட்டு பிளேயரில் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் மட்டும்தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஆடுகளம் சேனலில் இருக்கிற பல பழைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் மற்றும் பிளேயர்ஸோட பயோகிராஃபியும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் கடந்த சில ஆண்டுகளாக ஒவ்வொரு பிளேயர்ஸோட விலையும் மலை போல உயர்ந்துகிட்டே போகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் 100 மில்லியன் டாலர் அளவுக்கு ஒரு பிளேயரை விலை பேசுவது ரொம்ப அபூர்வமாக தான் இருந்தது. ஆனால் இப்போ கடந்த சில ஆண்டுகளாக 100 மில்லியன் டாலர் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் எல்லாம் சர்வ சாதாரணமாயிடுச்சு. முன்னாடியெல்லாம் கோல்கீப்பர்ஸ் மற்றும் டிஃபெண்டர்ஸுக்கான விலை மிட்ஃபீல்டர் மற்றும் ஃபார்வர்ட் பிளேயர்ஸை விடவும் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ சில ஆண்டுகளாக அந்த கேப் கொஞ்சம் கம்மியாயிருக்குன்னு சொல்லலாம். தற்போதைய மார்க்கெட்ல தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கோல்கீப்பர் கீபா அரிசபலாகா. 27 வயதான ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கேபா 2018 அத்லெட்டிக் கிளப்ல இருந்து செல்சி அணிக்கு டிரான்ஸ்பர் ஆயிருந்தாரு. 2017-18 சீசன்கள்ல செல்சி அணியில் இருந்து தீபா கவுட்டுவா வெளியேறும் போது அதற்கு பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்டா ஒரு கோல்கீப்பரின் தேவையில் இருந்த செல்சி அணி 90 மில்லியன் டாலர் செலவு பண்ணி கீபாவை எடுத்திருந்தாங்க. செல்சி அணிக்காக சில பெனால்டி ஷூட் அவுட்ல சேவ் எடுத்து ஸ்டார் பெர்ஃபார்மரா பேர் வாங்கியிருந்தாரு. இதே கேப்பா தான் லிவர்பூல் அணிக்கு எதிரான கரபவா கப் ஃபைனல்ல 12வது பெனால்டி ஷூட் அடிக்க வந்து போஸ்டுக்கு வெளியே அடிச்சு தோல்விக்கும் காரணமா இருந்தாரு. செல்சி அணியில் இருக்கும் இன்னொரு கோல்கீப்பர் மெண்டி ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறதுனால கெப்பாவுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுதான். தற்போதைய மார்க்கெட்ல தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் டிஃபெண்டர் மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் ஹாரி மக்வேரே. இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த 28 வயதான ஹாரி மக்வேரே லெய்செஸ்டர் சிட்டியில தெரி ஃபார்ம்ல இருக்கும் போது நல்ல ஒரு டிஃபெண்டர்ஸுக்கான தேவையில் இருந்த மான்செஸ்டர் யுனைடெட் 2019 $97 மில்லியன் ரெக்கார்ட் பிரேக்கிங் டிரான்ஸ்பர் தொகையில லெய்செஸ்டர் அணியிலிருந்து மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருந்தாங்க. வந்த வேகத்திலேயே கேப்டன் பதவியும் கொடுத்தாங்க. 2020-21 சீசன்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாலும் அவருக்கான விலை மிக அதிகம்னு அந்த நேரத்திலேயே விவாதிக்கப்பட்டது. நடக்கும் சீசன்ல மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் இருக்கும் பல சொதப்பல்கள் கேப்டன் ஹாரி மெக்வேரையும் ஒன்னு. தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மிட்ஃபீல்டர் பேரை கேட்டா கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், பார்சிலோனா அணியில் இருந்து ஆஸ்டன் வில்லா அணிக்கு லோன் முறையில் டிரான்ஸ்பர் ஆன பிலிப்பே கொட்டினோ. கொட்டினோவின் திறமையின் மீது எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல. ஆனா எக்ஸ்பென்சிவ் மிட்ஃபீல்டரா பார்சிலோனா அணிக்கு கொண்டு வந்த பிளேயரை வெறுமனே உட்கார வச்சு வேடிக்கை பார்த்தது சின்ன ஒரு ஷாக் தான். 2017 நெய்மர் ஜூனியரை பிஎஸ்ஜி அணிக்கு டிரான்ஸ்பர் பண்ணதன் மூலம் கொஞ்சம் காசு பார்த்திருந்த பார்சிலோனா லிவர்பூல் அணியின் ஸ்டார் ஆயிருந்த பிலிப்பே கொட்டினோவோட டிரான்ஸ்பருக்கான பேச்சுவார்த்தையில இறங்கி இருந்தாங்க. கையில கொஞ்சம் காசு இருந்ததுனால 151 மில்லியன் டாலருக்கு லிவர்பூல் அணியில் இருந்து பிலிப்பே கொட்டினோ பார்சிலோனாவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருந்தாரு. பிரீமியர் லீக்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ஆயிருந்த பிலிப்பே கொட்டினோவை பார்சிலோனா அணி லெப்ட் விங்கர் பொசிஷனுக்கு மாத்தினது சில குழப்பங்களை உண்டாக்குச்சு. ஆரம்பத்துல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாலும் படிப்படியா குறைய ஆரம்பிச்சு பார்சிலோனாவின் எதிர்பார்ப்பை நிவர்த்தி பண்ண முடியாம போச்சு. பயர்ன் முனிக் அணிக்கு லோன் முறையில் டிரான்ஸ்பர் ஆயிருந்த கொட்டினோ நீ இன்ஜுரி காரணமா கொஞ்சம் அவஸ்தப்பட்டிருந்தாரு. மறுபடியும் பார்சிலோனா அணியில் இருந்து லோன் முறையில் அஸ்டன் வில்லாவுக்கு டிரான்ஸ்பர் ஆன கொட்டினோ தனது பழைய லிவர்பூல் தோஸ்த் ஸ்டீவன் ஜெரார்டுடன் இணைந்து தெரி பெர்ஃபார்மன்ஸ் தான். தற்போதைய மார்க்கெட்ல தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் விங்கர் பிஎஸ்ஜி அணிக்காக ஆடும் பிரேசில் நாட்டை சேர்ந்த நெய்மர் ஜூனியர். விங்கர் பொசிஷன் மட்டும் இல்லாம இன்றைய தேதி வரைக்கும் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபுட்பால் பிளேயரும் நெய்மர் தான். பார்சிலோனா அணியில் மெஸ்ஸி, சௌரஸ், நெய்மர் என்னும் பெஸ்ட் அட்டாக்கிங் ட்ரையோல முக்கிய பிளேயரா இருந்த நெய்மரை 2017 பிஎஸ்ஜி அணி 248 மில்லியன் டாலர் என்னும் மிக பெரிய தொகை கொடுத்து வரலாற்றில் தி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயரா டிரான்ஸ்பர்ல கொண்டு வந்தாங்க. பிஎஸ்ஜி அணியிலையும் தனது திறமைக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கும் பஞ்சம் வைக்காத நெய்மர் 2019-20 சீசன்ல பிஎஸ்ஜி அணி சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ் வரைக்கும் முன்னேறுவதற்கு மிக முக்கியமான பிளேயரா இருந்தார். இன்றைய மார்க்கெட்ல ஸ்ட்ரைக்கர் பொசிஷன்ல இருக்கும் தி மோஸ்ட்
எக்ஸ்பென்சிவ் பிளேயர் ரொமேலு லுக்காக்கு. கடந்த சம்மர் டிரான்ஸ்பர் விண்டோல செல்சி அணி தங்களது முன்னாள் பிளேயர் ரொமேலு லுக்காக்குவை திருப்பியும் பேக் டு ஹோம்னு செல்சி அணிக்கு கொண்டு வரணும்னு யோசிச்சிருந்தப்ப லுக்காக்கு இன்டர் மிலன் அணியில் ஒரு ஸ்டார் பிளேயரா உருவாயிருந்தாரு. லுக்காக்குவோட டிரான்ஸ்பருக்கு இன்டர் மிலன் அணி மிக அதிக விலை டிமாண்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சும் ட்ரை பண்ண செல்சி அணி 111 மில்லியன் டாலர் டிரான்ஸ்பர் தொகையில செல்சி அணிக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா செல்சி அணியின் எதிர்பார்ப்பை எந்த வகையிலும் பூர்த்தி செய்யாத ரொமேலு லுக்காக்குவோட டிரான்ஸ்பர் ஒரு ஃபிளாப் தான். இன்னைக்கு வரைக்கும் பல விமர்சனங்களை சந்தித்த லுக்காக்கு இன்டர் மிலன் அணிக்கு திருப்பி போக விரும்புவதாக கொடுத்த பேட்டியெல்லாம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. லுக்காக்குவோட டிரான்ஸ்பருக்கு செல்சி அணி மிக அதிக அளவு செலவு செஞ்சதுனால மத்த எக்ஸ்பென்சிவ் பிளேயர் வாங்க முடியாம இருக்கிறாங்க. மேலும் லுக்காக்குவுக்கு செல்சி அணி கொடுத்த விலை ரொம்ப அதிகம்னு பல தரப்புல இருந்து விமர்சனங்களை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸ்பென்சிவ் பிளேயர் லிஸ்ட்ல எது சக்சஸ் டிரான்ஸ்பர் எது ஃபிளாப் டிரான்ஸ்பர்னு உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.